ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக அவங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஐஸ்வர்யத்தின் அளவு முக்கியம் அல்ல ஆனால் ஐஸ்வர்யம் தரும் மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்றத எப்படி அளக்குறோன்னா அது எவ்வளோ இருக்குது இப்போ ஒரு ஒரு மனுஷன் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எவ்வளோ வந்து சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்ட்டு அளவின் அடிப்படை இல்லையா எவ்வளோ நிறையா இருக்கோ அதை தான் வந்து அவங்க ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் வேதத்தின் அடிப்படையில் ஐஸ்வர்யத்தின் அளவு ஐஸ்வர்யம் கொண்டு வருகிற மகிழ்ச்சியில் தான் இருக்குது அப்போ அந்த மகிழ்ச்சியின் அளவு தான் ஒரு ஐஸ்வரியம் நல்ல ஐஸ்வரியமாக இல்லாத ஐஸ்வரியம் வேதனையான ஐஸ்வரியமான்றது நிர்ணயிக்கிது அப்போது ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடைய அவர் வேதனையை கூட்டார் அப்போ வேதனை இல்லாத ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க யோசித்து பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் திருமண காரியம் அப்படின்றப்போ இப்போ திருமண வாழ்க்கையில் நமக்கு வருகிற கணவரோ மனைவியோ அப்ப அந்த உறவு வந்து நம்மளுக்கு ஒரு வேதனையில்லாத உறவா இருக்கணும் இல்லையா கணவன் மனைவி ஒரு திருமண உறவு வேதனையோடு கூடிய ஒரு உறவா இருக்குன்னா அப்போ அந்த ஆசிர்வாதம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் இல்லையா அதே போல நம்ம ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் இல்லை எந்த ஒரு காரியமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு காரியமுமே ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் தான் அப்போது அப்போ அந்த ஆசிர்வாதம் ஏன் வந்து எனக்கு வந்து வேதனையாக இருக்கிறது அப்படின்றத நான் சிந்திக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் எனக்கு எப்பொழுதுமே நல்ல காரியங்களை செய்யணுன்னா விரும்புகிறார் இல்லையா மற்ற ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் பொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவாகிய தேவன் எப் தமக்கு பிரியமுள்ளவர்களுக்கு நலமானதை தான் செய்வார்னு சொல்கிறார் அப்போது அப்போ ஆண்டவர் நான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிற காரியம் எப்பொழுதுமே நன்மையானதாக இருக்கும் ஒரு வாழ்க்கை துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு காரியம் நம் த நம் வாழ்க்கையில் ஆண்டவர் முன்கொடுத்துருக்கிற எல்லா காரியமுமே அவருடைய பார்வைக்கு நன்மையானதான காரியமாக தான் இருக்குது இல்லையா அப்போ நம்மளுக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளுடைய மனதுக்கு எது சரின் படுதுன்ட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் சொன்னதுலாம் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே அப்படின்னு வசனம் சொல்கிற இப்போ அப்போ நம்ம சுய புத்தியில் சாயும்பொழுது என்ன நடக்கும் ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிற அந்த ஆசிர்வாதத்தை நம்மளே வந்து தட்டி கழிச்சிடுவோம் இல்லை நம்ம வந்து அது அது நமக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய மனது சொல்லும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அது வேண்டான்ட்டு ஒதுக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தில் தான் ஆண்டவர் வந்து மகிழ்ச்சியை வச்சுருப்பார் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது போல் திருமண காரியமே ஒரு எக்ஸாம்பிள் நீ இப்போது நம்மளுடைய மகள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வாழ்க்கை துணையை தேடிட்டுருக்கோம் அப்படின்றப்போ அப்போ உண்மையிலேயே ஆண்டவர் காட்டுகிற அந்த மகனையோ மகளையோ நான் வந்து என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்தோன்னா அது உண்மையிலேயே ஆண்டவர் உடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும்னு அர்த்தம் ஆனால் நம்மளே ஒரு க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆண்டவரே இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்குறப்போ அப்போ என்ன நடக்குது ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியத்திற்கு நம்ம தடையாக இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற ஸ்டேட்டஸில் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கை துணை இல்லை நம்ம எதிர்பார்க்கிற குவ குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ நிறைய காரியங்களில் நம்ம நினைக்கிறது போல் இல்லாமல் இருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் பொழுது தான் அப்போ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோன்னு என்ற அர்த்தம் இல்லையா அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகளுக்கு நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு அவருடைய சித்தம் நடக்கட்டும் நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ என்ன நடக்கும் ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த ஆசிர்வாதம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டாரும் போட்டிருக்கு ஏன்னா இப்போ நிறைய வேலைகளில் நம்மளா சுயமாக முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிற பாதையை விட்டுட்டு நமக்கு எது நலமானது என்று நம்ம முடிவெடுக்கும் பொழுது தான் என்ன நடக்குது பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் கஷ்டத்தில் போய் நம்ம மாற்றோம் அப்போது ஏன்னா நம்மளுடைய செய்கையின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா ஆண்டவரோட வசனமாக தான் சொல்கிறது நம்ம எதை விதைக்கணுமோ அதை அறுக்கணும்ன்ட்டு கலாத்தியன் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறப்போ அப்போ நம்ம சரியான முடிவை எடுக்கும் பொழுது அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கிறோம் அதே போல் நம்ம தவறான முடிவுகளை ஏற்படு எடுக்கும் பொழுது அதற்குரிய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அப்போது அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய கரத்தில் என்னையும் உங்களையும் நாம் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்றப்போ அன்றுவரே எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது என்னுடைய ஆசைகள் இருதயத்தின் ஏக்கங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் ஆனால் நான் இதை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் உங்களுக்கு எது சிறந்தது என்று தெரியுதோ அதே என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த ஆசிர்வாதங்கள் இல்லையா நான் சொன்னது போல் அது ஒரு வாழ்க்கை துணியாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு என்ன எந் எந்த ஒரு காரியம் ஆண்டவர் என்னென்ன ஆசிர்வாதங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் செஞ்சோன்னா நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வருகிற ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனை கூட்டார் அப்போ அது வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதமாக அதை நாம் அனுபவிக்கிற ஒரு ஆசிர்வாதமாக மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்கிற ஒரு ஆசிர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அஹாப்பி டே